வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் வண்ட்டு ஒர்க்கில் ரேஷ்யோவை ரேஷியோ ரிலேட்டடாக ரேஷியோலாம் கேட்டாங்கன்னா ஆன்சரை சரிங்களா ஸோ ஆன்சர் சார் வந்து ரேஷியோவில் கேட்டாங்கன்னா அது எப்படி வந்து ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின் தான் சொல்ல போகிறேன் இந்த கொஷின் ஓகே ரொம்ப ஈஸி ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா இந்த கொஷின் நீங்கள் போகிறது ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் போடணும் பட் நான் எதுவுமே போட போகிறதில்லை சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒம்பதாம் மாதம் அஞ்சாந்தேதி கேட்ட கொஷின் அடுத்தக்கடுத்து தான் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஆறாம் மாதமும் நாலாம் மாதமும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ மூணு முறை நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின் நம்ம இன்றைக்கி வந்து இது விட்டோம் இல்லைங்களா ப்ளூ பிரிண்ட் மாடலில் இந்த கொஷின் கொடுத்துருந்தேன் இதை பார்த்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் வந்து இது எனக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ஸோ இவருக்கு நம்ம சொல்கிறத விட நம்ம பிரதர் சிஸ்டருக்கு சேர்த்து சொல்லிட்டா நமக்கு எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் இல்லையா ஒரே நேரத்தில் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கான்செப்ட் வீடியோவாக நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும் இல்லைன்னா கண்டிப்பாகவே புரியாது எதுக்குடா இப்படி போட எதுக்குடா இப்படி வந்துச்சு அப்படின்ற குழப்பம்லாம் வரும் ஸோ அதனால் நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட பட் உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சின்னா இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போடலாம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின் என்ன மாதிரி கொஷின்றது நீங்கள் படித்து புரிஞ்சுங்கன்னா தாங்க ஆன்சர் வரும் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா மொத்த மொத்தம் வேலையில் ரேஷியோ கேட்குறாங்களா ஒரு நாள் வேலையில் ரேஷியோ கேட்குறாங்களா இதுதான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா மொத்த வேலைன்றது வேறு ஒரு டைப்பு நான் சொல்கிறதுக்கு புரியுதா பாருங்கள் மொத்த வேலையில் ரேஷியோ கேட்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சிறியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் வேலை செய்கிறாங்க அதே வந்து நான் மூணு சிறிய பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளில் செய்கிறாங்க இப்போ இவங்களுடைய மொத்த வேலை திறன் எவ்வளோ இப்போ மொத்த வேலை திறன் சின்ன பசங்க கிட்ட கொடுத்தா பத்து நாளில் செய்வாங்க மூணு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் மூணு பெரியவங்க கிட்ட மூணு பேர்கிட்ட கொடுத்தா அவங்க அஞ்சு நாளில் செய்வாங்க புரியுதுங்களா அப்படின்னும் போது இவங்களோட ஒரு மொத்த வேலையோட திறன் தான் கேட்குறாங்க ரேஷியோவில் அது ஒரு டைப் இதே இந்த கொஸ்டின்லையே ஒரு ஒரு நாளுடைய வேலை திறன் கேட்டாங்கன்னா ஒரு நாளுடைய வேலை திறனுக்கும் மொத்த வேலைத்திறனுக்கும் டிஃப்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இது ரெண்டு முறை கேட்டிருக்காங்க ஒரு வேலையை இருபது பெண்கள் பதினாறு நாட்களிலும் பதினாறு ஆண்கள் பதினைந்து நாட்களிலும் முடிக்கிறார்கள் ஆண்கள் மற்றும் பெண்களின் வே வேலை விகிதமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜென்ரலாக கேட்டிருக்காங்க இதே இடத்துல ஒரு நாளின் வேலை விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போடணும் சரியா சரி இதுதான் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி முதல்ல பெண் கொடுத்துருக்காங்க ஆனால் ரேஷியோவில் ஆன்சரில் அதாவது கொஷினில் பெண்ணை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்சரில் ஆனை கொடுக்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் கரெக்டான வேலையை எடுத்து போடணும் மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து தப்பாக வரும் இது மாதிரி கொஷின் குரூப் ஃபோரில் கூட வந்து இதே மாதிரி ரேஷியோ ரிலேட்டடாக கேட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா மொத்த வேலைன்னு சொல்லும் போது நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்களேன் இருபது பெண்கள் பதினாறு நாள் செய்கிறாங்க அது உண்மைதான் சரிங்களா ஓகே அதே மாதிரி பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாளில் செய்கிறாங்க அந்த வேலையை அப்போது ஆண்கள் கிட்ட பதினாறு பேர் சேர்ந்து பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பெண்கள் சேர்ந்து பதினாறு நாளில் முடிக்கிறாங்க இவ்வளோ தான் சொல்கிறாங்க இது மொத்த வேலை திறந்தா மொத்தன்றத குறிப்பிடலை ஆனால் ஒரு நாள்னு குறிப்பிட்டால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ மாதிரி மொத்தம் கொடுத்துட்டா என்ன சார் பண்ணணும் ஒன்றுமே பண்ணோம்னா ஆண்கள் எத்தனை பேர் முதல் ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பதினாறு பதினாறு பேர் எஸ் பதினாறு பேர் பாஞ்சு நாளில் அப்போ அந்த பதினாறு இன்ட்டு பதினஞ்சு நாள் கரெக்டாக ஸோ பதினஞ்சு நாள் வேலை செய்கிறாங்க அப்படியே பேர்கள் போட்டுக்கலாம் தப்பே கிடையாது ரேஷியோ எடுத்துக்கிறேன் அடுத்தது இப்போ ஏன்னா பெண்கள் அடுத்தது கேட்டிருக்காங்க பெண்கள் வந்து இருபது பேர் இங்கே வந்து இடம் இல்லாததால் நான் கொஞ்சம் கீழே மடித்து போட்டுக்கிறேன் எத்தனை நாள் பதினாறு நாளில் முடி ாங்க அப்படின்றாங்க சரிங்களா இதான் ரேஷன் ஐடிஸ்ட்டு கூட நீட்டா போடுறேன் பதினாறு ங்க பதினாறு அதுக்கப்புறம் இன்ட்டு இதில் வந்து பதினஞ்சு நாள் இது ஆண்களை குறிக்கிது ஸோ யாரை இப்போ இதில் பெண்கள் கொடுத்தனா பெண்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இருபது பெண்கள் எத்தனை நாள் பதினாறு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ட்டாங்க இது அப்படியே நீங்கள் சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க இல்லைன்னா ஆன்சர் கண்டிப்பாக சுருக்கலாம் இந்த பதினாறுக்கும் இந்த பதினாறுக்கும் கேன்சல் இது எத்தனை முறைன்னா மூ பேப்பரில் மூணு அஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது ஸோ ரேஷியோ எடுத்திங்கன்னா மூணு இருஸ்ட்டு நாலு

என்ன பண்ணுவான் சின்ன மிஸ்டேக்காக நம்ம மார்க்கை மிஸ் பண்ணிடுவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கணும் சரியா புரியுதுங்களா ஓகே அடுத்த கணக்கு இந்த கணக்கு தான் வந்து பாருங்களா முதல் கணக்கு படிச்சிடறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் இதே மெத்தட் நீங்கள் போடுங்க கரெக்டாக வரும் என்ன சொல்கிறாங்க பன்னிரெண்டு மனிதர்கள் பதினாறு மாணவர்களும் பன்னிரெண்டு மனிதர்களும் பதினாறு மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை அஞ்சு நாளில் முடிக்கிறார்கள் ஓகே அதே மாதிரி பதிமூணு மனிதர்களும் இருபத்தி நாலு மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறார்கள் ஓகே தினமும் மனித தினமும் மனிதனும் மாணவர்களும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறு தினமும் ஸோ ஒரு நாள் தினமும் சொல்லும் போது ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க ஒரு நாளுக்கு எத்தனை நாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலைகள் செய்வாங்க அடுத்த நாள் இப்போ தினம் போது உங்களுக்கு கரெக்டாக போயுதா ஸோ தினம் தினம் அவங்களுடைய வேலை திறனை காண்க அப்படின்றாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாள் கண்டுபிடிச்சாவே அடுத்த நாள் அப்படி தான் செய்யப்படுறாங்க அதுக்கு அடுத்த நாள் அது செய்யப்படுறாங்க இப்போது போன கொஷினுடைய தரத்தும் இந்த கொஷினுடைய தரமும் புரியுதுங்களா இதே கொஷனில் மொத்த வேலை திறனு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே போனாலும் இப்போ நான் பெருகின மாதிரி இப்போ இந்த மொத்தம் இது வந்து இப்போ இங்கே போடல எல்லாத்தையும் பெருகிட்டு வருத்தம் அதே மாதிரி பண்ணிடலாம் பட் இவங்க மொத்தம்னு கேட்கல ஒரு நாள் கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஒரு நாளும் போது எப்படி சார் போடுறோம்னா முதல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்ல விரும்புகிறேன் நல்லா கவனிச்சுங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஃபார்முலா இல்லை இது ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் என்னென்னா ஏ கவனிங்க நல்லா கவனிங்க ஏ ஒரு வேலையை எக்ஸ் நாளிலும் பி அதே வேலையை ஒய் நாளிலும் செய்து முடிப்பார்கள் வேலையின் விகிதம் அல்லது ஊதியத்தின் பிடிக்கு பிடிக்க பிடிக்கும் அதாவது இப்போ ஊதியம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத விகிதத்தில் கேட்டாங்கன்னா ஸோ இது வந்து அமௌண்ட்லேயோ கேட்கலாம் எவ்வளோ பிரிச்சுப்பாங்க பிரிக்குன்றதில் பிரி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரேஸ் அது தப்பாக இருக்கும் ஊதியம் பிரிக்கிறத பற்றியும் அல்லது விகிதத்தை பற்றியும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்தனை நாளோ அதை வகுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன் பை எக்ஸ் ஒன் பை ஒய் ரேஷியோ எடுத்துக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நான் இதெல்லாம் நீங்கள் நான் பா சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க ஓகேவா இதுக்கு ரேஷியோ எடுக்கலாம் அப்படி ரேஷியோ எடுத்தால் என்ன பண்ணலாம் x இங்கே ஒய் வந்துடும் இங்கே எக்ஸ் வந்துடும் கரெக்டாக ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து எக் ஒய்இஸ்ட்டு ஒய்ஈஸ்டு எக்ஸு அப்போது இதில் நான் என்ன இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்னா இதெல்லாம் நீங்கள் மக பண்ண வேணாம் சார் இதில் ஒரு நாள் ஒரு நாளுடைய ரேஷியோ மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிடைக்கிற வேலையை திருப்பிக்குங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகேவா ஸோ ஒரு நான் ஒன்று க மெத்தேடில் போடுறேன் அந்த மெத்தேடில் எனக்கு வருது எனக்கு வரும்போது நான் என்ன பண்ணலாம் அந்த ஆன்சரை அப்படியே திருப்பிக்கிட்டால் சரியாக போயிடும் அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா எக்ஸு ஒய்ன்றது எப்படி ஆகிடுது ஒய் எக்ஸ்கிறது மாறிடுச்சு ஓகேவா இதை மட்டும் நான் ஆபக்க வச்சிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வேலை எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு மொத்தமாக ஒரு வந்து ஒரு வேலையை வந்து என்னால் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்னா ஒன்று பை என் வேலீஸ் செய்வார் இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ இதெல்லாம் நான் ஃபார்முலா பற்றி குள்ளவே நான் போக மாட்டேன் இருந்தாலும் நான் இங்கே வந்து ஆன்சரை திருப்பி போட போகிறேன் அது எப்படின்னு கேட்பீங்களேன்னு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை எடுத்து காமிச்சேன் சரிங்களா ஸோ இதனால் இது வந்து இதை மக்கப்பெலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒரு நாளில் ரேஷியோ கேட்டாங்கன்னா கொடுக்குற வேலையை அப்படியே திருப்பிக்குங்க ஆன்சர் ஓகேவா ஸோ எப்படி சார் திருப்பறது நான் சொல்கிற பாருங்கள் முதல் நம்ம வேலையை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி கவுனிங்க நல்லா கேர்ஃபுல் கவுனிங்க நார்மல் மெத்தேட் வந்து ரொம்ப 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 கஷ்டம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் படித்து உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும் எப்படி என்னென்ன ஆகணும்னா நார்மல் மெத்தட் எப்படி போடணும்னு காமிக்கிறேன் பாருங்களேன் நான் அப்படி போட மாட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நான் ஷா ஷார்ட்கட் வந்து எவ்வளோ ஈஸின்றது புரியும் இப்போ பன்னெண்டு நான் என்ன பண்ணுறேன் மனிதர்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க சரிங்களா ப்ளஸ்ஸு இப்போ பதினாறு மாணவர்கள் அப்போ அவங்கள ஒயின்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அஞ்சு நாளில் முடிக்கிறாங்க அப்போ அந்த அஞ்சு எப்படி போடணும் ஒன்று பை அஞ்சுன்னு போடணும் கரெக்டாக இப்படி தான் போடணும் ஒரு நாள் இது கேட்டால் அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு மனிதர்கள் பதிமூணு எக்ஸு அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி நாலு மாணவர்கள் அப்போ இருபத்தி நாலு ஒய் ஈக்குவல்ட்டு எத்தனை நாளில் நாலு நாள் அப்போ ஒன்று பை நாலு இது தான் நம்ம சொன்ன வகுத்தன்னொன்று இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ரே இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கணும் இதை இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் மைனஸ் அப்ளை பண்ணி அதெல்லாம் சுருக்கி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி போனோங்க இதுதான் நான் இதோட நார்மல் மெத்தட் பட் இவ்வளோ பெரிய இதை நீங்கள் எழுதி இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அது எங்கேப்பா அப்படின்ற மாதிரி வரும் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அஞ்சு இப்படி பெருகுவாங்க அதெல்லாம் நார்மல் மெத்தட் நான் போல எதுக்கு குழப்பம் புரியுதுங்களா இது மாதிரி தான் போடுவாங்க பட் எனக்கு இதெல்லாம் வேணாம் இவ்வளோ பெருசு நான் எழுதிவாக்கான்னு போட்டுருந்தா நான் நாலு நேரம் டைம் அஞ்சு மணி நேரம் டைம் போட்டுருந்தா என்றைக்கி நான் முடிக்கிறது என்றைக்கி பாஸ் ஆகாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அதுக்கு தான் நம்ம ஒரு கட் வச்சுருக்கோம் நல்லா கவனிக்க இப்போ ஒன்றும் இல்லை என்ன நான் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மனிதர்கள் பன்னெண்டு மனிதர்கள் அந்த நம்பரை மட்டும் நான் எழுதுகிறேன் புரியிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் இதுலையே நடத்துங்க இங்கே அஞ்சு அஞ்சு ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மனிதர்கள் பதினாறு சிறியவர்கள் அஞ்சு நாளில் முடிப்பாங்க இது ஒரு கான்செப்ட் இது ஒரு லைன் அடுத்த லைன் என்ன இருக்குது அடுத்த லைன் வந்து பதிமூணு மனிதர்கள் எத்தனை நாள் பதிமூணு மனிதர்கள் இருபத்தி நாலு மாணவர்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க நாலு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இது வந்து இப்போது இது என்ன ஆகுன்னா நான் முதலே சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தலைகையே மாறும் நீ அதெல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் அதெல்லாம் போட்டுன்னு கோய்பிக்காதீங்க இப்போ எழுதிட்டுமா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் Mot மொத்தமாக இந்த வேலைக்கு எவ்வளோ மனுஷங்க வந்திருக்காங்க எவ்வளோ மாணவர்கள் வந்திருக்காங்க டேட்டில் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது ஆட்களை மட்டும்தான் கணக்கு பண்ணோம் அப்படின்னும் போது இப்போது மொத்தமாக இந்த வேலைக்குள்ள மனிதர்கள் மட்டும் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க முதல் பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதிமூணு பேர் வந்திருக்காங்க அப்போ இங்கே ரெண்டு பேரையும் கூட்டிங்க ஏன்னா மொத்த மனிதர்கள் கேட்குற அப்படி மொத்த மனிதர்கள் கேட்கும் போது நீங்கள் ஜஸ்ட்டு கூட்டிக்கலாம் ஓகேவா அப்போது பன்னெண்டு பதிமூணு இருபது இருபத்தி இருபத்தஞ்சு நான் இங்கே நம்பர் போகிற இருபத்தஞ்சு இந்த கூட்டி எனக்கு கீழே எழுதிக்கிறேன் அடுத்தது மண் சின்ன பசங்க அதாவது மாணவர்கள் எத்தனை பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சின்ன பசங்க எத்தனை பேர் இதை ஆரையும் நாளையும் கூட்டினா பத்து ஆடுனா ஒன்று போட்டுனா நாற்பது ஓகேவா நாற்பது ஓகே நாற்பது ஓகேங்களா புரியுதுங்களா புரியுது இப்போ என்ன பண்ணோன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் இருபத்தஞ்சி பேர் வந்திருக்காங்க மாணவர்கள் நாற்பது பேர் வந்திருக்காங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க நல்லா கவனிங்க இது ஃபர்ஸ்ட் வேல்யூ மனிதர்கள் இது செகண்ட் வேல்யூ யார் மாணவர்கள் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு வேல்யூவை ரெண்டாவது டேட்டா கூட பெருகுங்க ரெண்டாவது வேல்யூவை ஃபஸ்ட்டு டேட்டா கூட பெருங்க அவ்வளோதாங்க ஆன்சர் பாருங்கள் நான் எந்த ஒரு ஈக்குவேஷனும் போடல ஜஸ்ட்டு கூட்டிக்கிட்டேன் நீங்கள் கொஷினில் கூட கூட்டிக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது ஜஸ்ட்டு இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மனிதர்கள் ஏன்னா அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டிருக்காங்க மனிதனும் மாணவர்களும் இதை நல்லா கவனிக்கணும் ஏன்னா மாணவர்களும் மனிதனும் ஆகும்னு சொன்னோன்னா நீங்கள் திருப்பிக்கணும் ஓகேவா நம்ம அதை தான் பார்க்குறோம் ஓகே இப்போ மனிதர்கள் போன கொஷனில் அப்படி திருப்பிக்கிட்டே பாருங்கள் அது மாதிரி இப்போ திருப்பணும்னா யார் முதல் கேட்குறாங்களோ அவங்களுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் இப்போ இதில் மனிதர்கள் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்போ மனிதர் மொத்தம் எத்தனை பேர் இருபத்தி நாலு பேர் மாணவர்கள் எத்தனை பேர் மொத்தம் நாற்பது பேர் அப்போது இதாக கூட டேட்டு நான் இப்போ பெருக போகிறேன் டேட்டை பெருக்கணும்னா என்ன என்ன டேட்டு பெருக்கணும் சார் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க முதல் மனிதர்களா இவங்கள ரெண்டாவது டேட்டு இது முத டேட்டு இது ரெண்டாவது டேட்டு நாலாக கூட பெருக்குங்க அவ்வளோதான்ங்க இதை நாலாக கூட பெருக்கணும் இது என்ன பண்ண ரெண்டா இது ரெண்டாவது ம மாணவர்கள் ரெண்டாவது மாணவர்களை நீங்கள் என்ன பண்ணோம் முதல் டேட்டாக கூட பெருக்கணும் அப்போ அஞ்சா முதல் டேட்டு இப்போ அஞ்சு அவ்வளோதாங்க இதை பெருக்கிட்டு ரேஷோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு ஆன்சர் ஓகேவா ஸோ அப்போ பெருக்குவோம் நாலாக கூட இருபத்தஞ்சி பெருக்குனா நூறு ஓகே டன்னு அடுத்தது கூட நான் ஐநாங்கு இருபது இரநூறு இரநூறு ஓகே முடிச்சிட்டேன் இப்போ சுருக்கலாமா இது ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு வருது நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை திருப்பி போட்டுங்க அதுதான் ஃபார்மேட்டு அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக அதுக்கு தான் இப்போ காமிச்சிட்டு நான் நான் ஒன்றும் இல்லை ஒன்று இஸ்டு கரெக்ட் பட் அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு நாள் வேலை கேட்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரை திருப்பிக்கணும் அப்போது என்ன ஆன்சர் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு இல்லை நீங்கள் மனசிலையே போடலாம் நான் முட்டை அழிச்சிட்டேன் இங்கே இருக்குதா பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க என்றைக்கு டேட்டுன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ கிட்டதான் தான் அப்போ அப்படி பார்த்தா ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கா அதுக்கப்புறம் எக்ஸாமு ஒரு மூணு எக்ஸாம் நடந்துச்சு ஓகேங்களா அப்போ லேட்டஸ்ட் கொஷின் தான் இது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வேணால் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஒன்றுமே இல்லைங்க பயப்பட விடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதில் பற்றி உங்களுக்கு இது கேட்கவே டக்குன்னு நான் வந்து ஹோம் ஹோம்மார்க் கொஷின் ரெடி பண்ணல இன்னொரு முறை நான் வேறு ஒரு கிளாஸில் போது நான் உங்களுக்கு ஹோம் எக்ஸாம் தரேன் சரிங்களா ஸோ இல்லை அதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு நாள் வேலைகள் கேட்டு ரேஷியோவில் கேட்டிருந்தாங்கன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணா ஃபஸ்ட்டு இது மனிதர்கள் எத் இன்னொரு மனிதர்கள் எவ்வளோ அங்கே பாருங்கள் முதல் கொஷின் அப்படியே படிக்கும் யார் யாருக்கு மனுஷன் கேட்டிருக்காங்க மாணவர்களுக்கு தான் ரேஷியோ கேட்குறாங்க அப்போது மொத்தம் மனிதர்கள் எவ்வளோ பண்ணன்ட்டு இன்னொரு மனுஷன் கண்டிப்பாக இருப்பாங்க பதிமூணு அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க கூட்டினா என்ன வருது இப்போ தான் நம்ம கூட்டணும் இருந்தாலும் கூட்டுறோம் பதினஞ்சுன்னு வரும் சரிங்களா பதினஞ்சு அப்படின்னு வந்துடுது கரெக்டாக ஸோ பதினஞ்சா இருபத்தஞ்சுங்களா சரி இருபத்தஞ்சி அப்படி நம்ம எழுதிக்கிறேன் இருபத்தி அஞ்சு அப்படின்னு எழுதிப்போம் ஓகேங்களா ஸோ இருபத்தி அஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறிய இப்போ வந்து ச மாணவர்கள் இதில் ஒரு பதினாறு மாணவர்கள் இதில் ஒரு இருபத்தி நாலு மாணவர்கள் கூட்டினா வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு அப்புறம் வந்து பார்த்தா முப்பது நாற்பதுன்னு வந்துடும் ஓகேவா நாற்பது ஓகே இதுக்கு இப்போ நீங்கள் இப்பே ரேஷியோ எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனால் டேட் இருக்குது இல்லையா இப்போ டேட் நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு வந்து பார்த்தா இது முதல் வேல்யூ முதல் வேல்யூ கூட ரெண்டாவது டேட்டை போடுங்க ரெண்டாவது டேட் எங்கே இருக்குது நாலு நாலு ஓகேவா அப்போ அந்த நாலு நாளை பிரிக்கணும் அடுத்தது வந்து இது அஞ்சு நாலு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டேட்டு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டேட்டு அப்போது எத்தனை நாள் ஏதோ அஞ்சு நாள் ஸோ இந்த அஞ்சு நாள் பெருக்கிட்டேன் பாருங்கள் நான் எந்த ஸ்டெப்புமே போடல இப்படி தான் போடணும் ஓகேவா அப்போ இதில் என்ன பண்ணும்போது நாலாக கூட இருபத்தஞ்சு பேருக்குனா நூறுனு வந்துடும் கரெக்டு அடுத்தது நான் இருபத்தஞ்சாவூ நாலு பேருக்குனா நூறு நாலாக கூட அஞ்சு பேருக்குனா இருபது இரநூறு அப்படின்னு வந்துடும் அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம் இதை ரெண்டு ஜுருக்கு ரெண்டு ஜுரம் அடிச்சிடலாம் அடிச்சுட்டா எனக்கு ஒன்று இஸ்ட் ரெண்டுன்னு வருது ஓகே ஆனால் ஒரு நாள் வேலை கேட்கும்போது போது நமக்கு புக்கிலே கொடுத்துருக்கான் அப்படியே திருப்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு இஸ்ட்டும் ஒன்னு ஆன்சர் அவ்வளோதாங்க பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு இந்த கொஸ்டின் உண்மையாவே கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான் பட் நம்ம மின்னல் வேக கணிதம் பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்குக்குமே நம்ம ஷார்ட்கட் போடலாம் இருபது கொஷின்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கலாம் அப்படின்றத மறுபடியும் 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களை கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் குறிப்பிட்ரு ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக நான் அதையே சால்வ் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயத்து முடிச்சிட ஐயோ கட் பண்ணுறாதீங்க டெய்லி வந்து நம்ம அந்த பத்து கொஷின் மேக்ஸ் போடுறோம் யாருன்னா அது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் அது பார்த்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்